மெடிக்கல்ஸ்ல ஏதாவது மருந்து வாங்கினா மட்டுமே நீங்க வெளியில போய்க்கலாம். வெளியில போகும்போது மறக்காம 3-layer மாஸ்க் போட்டுட்டு போங்க. அண்ட் போகும்போது கிரவுட் பிளேஸுக்கு போகாமல் இருங்கள், அதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் போகும்போதும் அங்க சில பீப்புள்ஸ் இருந்தாலும் ஒன் ஸ்டெப் ஆகும் நீங்க தள்ளி இருக்கணும். அண்ட் வெளியில போயிட்டு வந்த உடனே குளிச்சிடுங்க, சொப்பிட்டு குளிச்சிடுங்க. அண்ட் செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீப் yourself அண்ட் யுவர் சரௌண்டிங்ஸ் வெரி கிளீன். ஸோ நீங்கள் டெய்லியும் வந்து வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அண்ட் டெய்லியும் மாப் போடுங்க. அந்த மாப்பு வந்து சும்மா தண்ணியால் மாப் போடாமல் அந்த தண்ணியிலே கொஞ்சம் லைசால், உப்பு, மஞ்சள், வேப்பிலை இதெல்லாம் போட்டு மாப் போடுங்க. இதனால வீட்டில் இருக்க பாக்டீரியாஸ்லாம் போயிடும். அண்ட் டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை இல்லை 15 தடவையாவது நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அதுவும் சோப்பால் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அண்ட் ஹேண்ட் வாஷ் வந்து 20 செகண்ட், மினிமம் 20 செகண்ட்ஸாக நீங்கள் நல்லா தேய்ச்சி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் சோப்பில். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கஷாயம் வச்சு கொடுங்க. அந்த கஷாயம்லையும் நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. அந்த வெசலில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி லைட்டாக பாயில் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு, அண்ட் அந்த பாயில் வாட்டரில் வந்து மஞ்சள், உப்பு, மிளகு, சீரகம், இஞ்சி, வேப்பிலை, அப்புறம் இது மாதிரி நிறையா இது போட்டுட்டு அது வந்து நல்லா கொதிக்கிற அந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாட்டரில் வந்து பிறகு அதை நல்லா வடிகட்டி குடிங்க. அது ஒரு வேளையாவது குடிங்க. அண்ட் தண்ணி குடிக்கும்போது வெறும் தண்ணியாக குடிக்காமல் அந்த தண்ணியில் இருக்க பாக்டீரியாஸை ஒழிக்கிறதுக்காக பாயில் பண்ணி அது குடிங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், அந்த விஷயம் என்னென்னா, நம்மளுக்கும் நம்ம லைஃப்பில் இருக்க சரௌண்டிங்ஸ் நம்மளுக்கும் நம்ம லைஃப்பில் நிறைய மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகையில் வந்து நம்மளுக்கு எல்லா மூலிகையெல்லாம் கிடைக்காது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க மூலிகைகள் வச்சு தான் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணிடலாம், சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ என் வீட்டில் வந்து ஒரு மூலிகை இருக்குது, அதுதான் இது பேர் வந்து ஓம இலைன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இதில் வந்து நான் ஒரு லீஃப் சாப்பிட போகிறேன். நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். ஐயோ வாட்டர். சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மூலிகைகள் எடுத்துக்க பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய்.